ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேபி கேர் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து குளிர்காலம் வந்துடுச்சு அப்போ குளிர்காலத்தில் வந்து நம்மளோட குழந்தைங்களை வந்து எப்படி பராமரிக்கணும் அவங்களோட சருமத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லப் போகிறேன் நார்மலாக வின்டர் சீசன் வந்துவிட்டாலே நமக்கே பார்த்தோம் அப்படின்னம்னா கை கால் ஃபேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் ஈவன் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு அப்போ ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து ட்ரை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களோட அந்த ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப சென்சிட்டிவ்

வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஒன்றர்கிட்ட ஒரு நாள் குளிக்க வைங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து வெயில் காலம் வந்துடுச்சின்னா நம்ம வந்து டெய்லி குளிக்க ஊற்றிடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு வந்து குளிக்க வைங்க அப்படியுமே வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சளி பிடிச்சிருக்கு இல்லை ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோம்னா அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குளிக்க வைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட குளிக்க வச்சுக்கலாம் அதனால வந்து தப்பு கிடையாது ஆனால் குழந்தைங்கள என்ன பண்ணணும்னா நல்ல வந்து ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க காட்டன் டவலில் வந்து ஒரு வார்ம் வாட்டர் கொஞ்சம் சுடு தண்ணி ரொம்ப கொதிக்க வேணாம் நார்மல் சுடு தண்ணி எடுத்து அந்த துண்டு நனை அதை புழிஞ்சிட்டு நல்லா இருந்து கால் வரைக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா வந்து அதை தேய்ச்சி எடுத்துருங்க அதே மாதிரி மெயினாக பார்த்தோம்னா குழந்தைங்களோட அந்த மடிப்பு பகுதி இருக்கு அந்த கழுத்துக்கிட்ட அந்த தொடைக்கிட்ட கால் கிட்ட கை முட்டிக்கிட்ட அந்த இடத்துலலாம் தான் வந்து அழுக்கு சேர்ந்துடும் அதை நம்ம வந்து ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு தானே குளிக்க வைக்கிறோம் அந்த மாதிரி குளிக்க வைக்கிறப்ப அந்த இடத்துலலாம் வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து புண்ணா மாறிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து எப்பொழுதுமே குழந்தையை குளிக்க வைக்கிறப்பையும் அந்த மடிப்புகள் இருக்கிற பகுதியிலலாம் நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா தான் அந்த அழுக்கு வந்து போகும் இது வந்து ஒல்லியாக உள்ள குழந்தைங்களுக்கு கூட அவ்வளோக்கா அந்த மடிப்பில் அழுப்பு அழுக்குகள் சேராது கொஞ்சம் சப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த கழுத்தையும் அந்த ஷோல்டரையும் பார்த்தோன்னா ஒன்றாவே தான் வச்சுப்பாங்க நம்ம தான் குளிக்க வைக்கிறப்ப இல்லை தொடைக்கிறப்ப அந்த தாவாங்கட்டையை மேலே இப்படி தூக்கிட்டு நல்லா அதை வந்து அழுத்தி வந்து தொடைக்கணும் அப்போ வந்து அந்த அழுக்கெல்லாம் போகும் அதனால் வந்து குழந்தையை குளிக்க வைக்கலனாலும் நீங்கள் அந்த ஈரட்டவளில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து அதை வந்து இது பண்ணிடுங்க மேக்ஸிமம் வந்து குளிர்காலத்தில் காலத்தில் வந்து பவுடரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் குழந்தைங்களுக்கே வந்து பவுட்ரு எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு பவுட்ரு போட்டு தான் செய்வோம் ஆனால் என்னை பொறுத்தல அவளுக்கு அந்த குளிர் காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பவுட்ரு போட வேணாம் ஏன்னா ஏற்கனவே ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ட்ரையாக இருக்கும் அதில் வந்து திருப்பி பவுட்ரு போட்டோம் அப்படின்னு திருப்பி வந்து ட்ரை ஆயிரும் அதனால் வந்து பவுட்ரு போடாமல் அப்படியே விட்டுருங்க குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா குழந்தைங்களுக்குன்னே சொல்லி தனியாக பிராண்ட்லாம் நிறைய பிராண்ட் இருக்குது அந்த பிராண்டில் உள்ள லோஷனும் லோஷன் மாதிரி உள்ளது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த குளிச்சு முடிச்சதுனால அந்த ஈர டவலை அப்புறமேல அந்த லோஷன் இல்லாட்டி மாய்ச்சரைசர் அதாவது அந்த குழந்தையில வந்து அந்த ஸ்கின்ல வந்து அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இல்லாட்டி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஒரு மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு அதனால பார்த்தோம் அப்படின்னா லோஷன் இல்லாட்டி மாய்ச்சரைசர் நீங்கள் எந்த பிராண்டு குழந்தைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராண்ட்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் மாய்ச்சரைசர் லோஷன் அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா குழந்தைங்களோட ஸ்கின்ல வந்து எந்த டேமேஜும் வந்து வராது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படினம்னா நம்ம நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்க சோப்புன்னு வந்து தனியாக இருக்குது பேபி சோப்புன்னு இருந்தாலும் அதில் வந்து பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்கும் அந்த பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த செபாமெடு அப்புறம் பார்த்தோன்னா டெடிபார் இந்த சோப்லலாம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டிருப்பாங்க ஐ திங்க் ஹிமாலயால கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்குகிற பேபி சோப்லேயும் பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சோப்பே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து குழந்தைங்களுக்காக அவங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரியான பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதனால் அந்த சோப் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க குளிச்சு முடிச்சோன்னா அந்த மாதிரி வந்து மாய்ச்சரைசர் இல்லாட்டி லோஷன் இதெல்லாம் வந்து தடவி விட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆயில் பாத் வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் வந்து ஆயில் பாத் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் வேணாம் அதுக்கப்புறம் வெயில் அடிக்கிறப்ப இது பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு இல்லை ஆயில் பாத் தான் பண்ணியாகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னோம்னா மந்த்லி ட்வைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து பண்ண வேணாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ வந்து சளி பிடிக்கும் நிறைய இதாக இருக்கும் அதனால் குளிர் காலத்தில் மேக்சிமம் வந்து ஆயில் பாத் அவாய்ட் பண்ணுறது நல்லது மந்த்லி ட்வைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே ஆயில் பாத் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆயில் தடவிட்டு ரொம்ப நேரம் குழந்தைங்களை அப்படியே வச்சிருக்கோம் வேணாம் வந்து கோல்டு பிடிச்சிக்கும் ஆயில் அந்த ஆயில் தடவிட்டு உடனே வந்து அவங்கள வந்து குளிக்க வச்சுருங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து சுடு தண்ணியில் தான் குளிக்க வைப்போம் குளிர்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றக்கூடாது நம்ம நார்மலாக எப்பொழுதும் குழந்தைங்களை குளிக்க வைக்கிறப்ப எப்படி மிதமான சுடு தண்ணீர் இருக்குமோ அந்த சுடு தண்ணியில் தான் குழந்தைங்களை குளிக்க வைக்கணும் இல்லை ரொம்ப குளிர்காலமாக இருக்குது நம்ம நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றிடாதீங்க நார்மல் எந்த வாட்டரோ அதில் வந்து குளிக்க வைங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா குளிர்காலத்தில் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த குளிரை தாங்குகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நைட் சமயத்தில் பகல் சமயத்தில் கூட போடலன்னா பரவாயில்ல நைட் சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வார்மாக இருக்கணும் ஒரு கதகதப்பாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு அதனால வந்து ஒரு ஸ்வெட்ரோ இல்லை கொஞ்சம் மொத்தமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வந்து வியர் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு இல்லை நார்மல் எதுவும் துணிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க எப்பொழுதும் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க பண்ணுறீங்க அப்படின்னோம்னா பேம்பஸ் வந்து டெய்லி அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துலலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரேஷஸ் மாதிரி வந்துடும் டைப்பர் ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஹிமாலயாவில் வந்து அந்த டைப்பர் ரேஷ் க்ரீம்னே சொல்லி விற்கிறாங்க அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து டைப்பர் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு வந்து ஹோம் ரெமெடி என்ன பண்ணலாம்னா தேங்காய் தேங்காய்னா இருக்குது பார்த்தீங்களா தேங்காயை வந்து லைட்டாக சூடு பண்ணி ரொம்ப சூடு பண்ணக்கூடாது ஒரு கரண்டியில் அடுப்பில் வச்சுட்டு சும்மா லைட்டாக சூடு பண்ணிட்டு வெது இருக்கும் இருக்கும் அந்த ஆயிலை வந்து அந்த இடத்துல தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் டைப்பர் போட்டிங்கன்னா அந்த ரேஷஸ்லாம் வந்து சரியாயிடும் அப்படி இல்லை அப்படின்னோம்னா நீங்கள் இதுக்கான க்ரீமே வந்து மெடிக்கலில் வந்து கிடைக்குது அந்த மாதிரி இது கூட நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து டைப்பர் வந்து எப்போயாவது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நைட் சமயத்தில் மட்டும் ரொம்ப வந்து சூப் போயிட்டே இருக்காங்க சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னோம்னா நைட் சமயத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பகல் டைமில் மேக்ஸிமம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் அது வரைக்கும் மட்டும் யூஸ் அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைப்பர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அது வந்து அதுவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக அன்இீசியாக வந்து ஃபீல் ஆகும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஆகிட்டாலே அவங்க அதனாலே வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் போதும் அதுக்கப்புறமே இல்லை அந்த டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் கிளாத் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த இடத்த வந்து ஃப்ரீயாக விடணும் எப்பொழுதுமே வந்து அந்த டைப்பர் போட்டு போட்டு குழந்தைங்களை அதை இருக்க வைக்காதீங்க கொஞ்சம் நார்மல் துணி கட்டணும் அப்படின்னம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து வின்டர் சீசனில் வந்து நம்மளோட குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வந்து கேர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஹோப்ஃபுல் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு உங்களே மாதிரி யாராச்சும் நியூ பார்ன் மாமீஸ் இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பை